குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் இரவு முழுவதும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். விடுதிகளில் தங்கியிருப்பவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சரிபார்த்தனர். அணிவகுப்பு நடைபெறவுள்ள காமராஜர் சாலையிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட உள்ளது. கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் போலீசார் இரவு நேரம் முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். குடியரசு தின கொண்டாட்டத்தின் பொழுது எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக இரவு நேரங்களில் போலீசார் மாற்று உடைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் 74வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் ஆகியவை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் G20 மாநாடு வரும் 30 மற்றும் 31 தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெற உள்ள நிலையில் அதனை குறிக்கும் விதமாக புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் G20 சின்னத்துடன் ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம் என்ற வாசகங்களுடன் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விளக்கு அலங்காரங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. சென்னை திருவற்றியூரில் ரயில்வே சுரங்கப்பாதைக்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ரயில்வே அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். திருவற்றியூரில் அண்ணாநகர் கிளாஸ் ஃபேக்டரி சாலையின் குறுக்கே செல்லும் ரயில்வே பாதையை கடக்க வசதியாக சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே சாலையின் இருபுறமும் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் நிலம் எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இங்க வந்து ரயில்வே சப்வே ப்ராஜெக்டுக்காக மிடில் ஆஃப் த ரோட்ல இருந்து 65 ஃபீட் ரெண்டு சைடும் எடுத்தாங்க. இப்ப அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அகைன் 30 அடி எடுக்கணும் ரெண்டு சைடும் சொல்லிட்டு முந்தானியத்து வந்து மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கும் எந்த காம்பன்சேஷனும் தரல. இனிமேல் எடுக்க போறவங்களுக்கும் அவங்க தர ஐடியால இல்ல. நாங்க விடுறதாவும் எங்க ஐடியால இல்ல. சோ எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ உங்க மக்களுக்காக யார் நிக்கிறீங்களோ நீங்க தான் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தரணும்.